இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் ட்ரீம் லெவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ பிரிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டெலகாம் சேனல் பற்றி பார்த்துருவோம் ஸோ நம்ம டெலகிராம் சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தமிழ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ என்ன வந்து கேட்டீங்கன்னா நம்ம டெலக்ரா சேனல் பொறுத்திருக்கேன் கிரிக்கெட் நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அட் சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சச்சஸ்க்கு நான் கூட கூட வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அந்த நான் ஏதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணியிருந்தாலும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரெனி ஆடில் இருக்கிற பிரெயின் லாஸ்ட் எடுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது அடுத்த இந்த மேட்சோட பிச்சு ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மேட்சோட பிச்சு ரிப்போர்ட் பற்றி பார்க்கல பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக அட் சேம் டைம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோயர் சைடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சுக்குமே ட்ராக் ஸ்லோயர் சைடாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா கேமில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஓவர் சீசன் சொல்லி வெளியே வைக்காதீங்க நான் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேலேருந்து இருந்து இருக்கேன் ஸோ ஸ்பின்னர்ஸ் எப்பயுமே வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ல கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெட் பால் அண்ட் ஒயிட் பால் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஸோ பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துன்னா டெக்னிக்கல் வந்து முக்கியம் பட் வந்து டி டுவெண்ட்டின்றதுனால ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்து ஆடி ஆகணும் ஏன்னா வந்து டர்ன் இருக்குன்றதுனால தேவையில்லாமல் வந்து ஃபுட் ஒர்க் இல்லாமல் வந்து அவுட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் நம்ம ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கோம் ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு எதிர்க்க ஸோ கரெக்டான ஃபுட் ஒர்க் மெயின்டைன் பண்ணி பவர்ஃபுல்லான ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் இங்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷைன் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணும் ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு இந்தியன் ட்ராக்ஸில் நடக்கிற மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது நான் என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வந்து நிறைய பேர் ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க பட் ஸ்டில் இப்படி தான் இருக்கும் பிச்சரிப்போட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது ஒன் இது இதுதான் சொன்னேன் டி டுவெண்ட்டிலேயே இதுதான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் ஒரு சில ட்ராக்ஸ் கண்டிப்பாக இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அதுலேயும் குறிப்பிட்டு இந்த ட்ராக் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் வெதர் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மழை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றாங்க கண்டிப்பாக நடுவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ அது பொறுத்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான கான்டெஸ்ட் ப்ளே பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிங்க ஏன்னா ஃபிஃப்டி ஓவராது பரவாயில்ல டுவெண்ட்டி ஓரில் திடீர்னு ஒரு பதினாலு ஓவர் பன்னெண்டு ஓர்னு குறைச்சிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து டேஞ்சர் சைடாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிக் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பிளே பண்ணுறது கிராண்ட் லீக் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா மழை குறிக்கிற எந்த ஒரு மேட்சுமே லீக் வந்து ப்ளே பண்ணாதீங்க அதுக்கு முக்கியமாக டி டுவெண்ட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் மற்றபடி ஒன் டே டெஸ்ட்டு கண்டிப்பாக ஓகே பட் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டு இந்தமாரி மலை இன்ட்ரப்ஷன் ரெயின் இன்ட்ரப்ஷன் இருக்கக்கூடிய மேட்சஸ் கண்டிப்பாக லீக் ப்ளே பண்ணாதீங்க அது மேபி உங்களுக்கு பேஃபராக அமையிறது அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஸோ லீக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறது ஒரு சேஃபரான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட் அடுத்து வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேங்குட் பண்ணுவான்னு பார்ப்போம் பிராண்டன் கிங் கேல் மேர்ஸ் நிக்கலஸ் புரான் ஷெவ்ரன் ஹெட் மயர் ரோவன் பவல் ஒடியன் ஸ்மித் ஜெசன் ஹோல்டர் அகில் ஹுசைன் ரொமரே ஷெப்பர்ட் ஒபேட் மெக்காய் ஹைடன் பிளாஷ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங் நவன் அடுத்து இந்தியாவில் ப்ராபபிள் பிளேயிங் நான் பார்ப்போம் ரோஹித் ஷர்மா ரிஷப் பண்ட் ஹூதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா தினேஷ் கார்த்திக் அக்சர் பட்டேல் ஹர்ஷல் பட்டேல் அஸ்வின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் புவனேஷ் குமார் அஷ்ஜ்தீப் சிங் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயான அடுத்து இந்த ரவுண்டர் ஸ்டாட்ச் பற்றி பார்ப்போம் இங்கே ஆவரேஜ் ஃபஸ்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம் ரோஹித் சர்மா நிகலாஸ் பூரன் சூரியகுமார் யாதவ் ஜஸன் ஹோல்டர் ஹாரிக் பாண்டியா செம்ரான் ஹெட்மேர் ஸோ எங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ட்ரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சஜெஸ் பண்ணுறேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஷனா நிக்லஸ் புரா அண்ட் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு கீப்பர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே மூணாவது கீர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் இருக்காரு அவர் அவர் எடுக்கலாமா நீங்கள் வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் மேபி இந்த மேட்ச் நீங்கள் ஷாட்டுக்கு விளாட்றதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஷப் பண் அண்ட் நிக்லஸ் புரோனோட போகிறதா ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அதில் நிக்லஸ் புரானை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கலாம் ஸோ ரிஷப் பண்ட் ஓப்பன் பண்ணாலுமே கூட அவர் ஒயிட் பால்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு சப்போஸ் வந்து ஒன் டேல ஹண்ட்ரட் அடிச்சிருந்தாரு பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேவரா அமைஞ்சுது பட் ஸ்டில் வந்து ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் மேபி வந்து அவர் ஹிட் டிட் பண்ணிட்டாருனா கண்டிப்பாக டேஞ்சரஸாக இருப்பாரு பண்ணிட்டு பிளஸ் நிக்கலஸ் ப்ரோனாலும் போறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்து பேட்ஸ்மேன் பார்த்தோம்னா ரோஹித் ஷர்மா சுர்குமார் யாதோ ஹெட்மேயர் கேல் மேஸ் அடுத்த ஆல்ரௌண்ட் சப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஹோல்டர் பாண்டியா அடுத்த போல சப்ஷன்ஸில் பார்த்தோம்னா புவேஷர் குமார் ஹர்ஷல் பட்டேல் ஹர்ஜீப் சிங் ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஹித் ஷாமாவாகவும் கேப்டனாவும் ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டாகவும் கொடுத்துருக்கேன் ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சைஸை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பட் ஸ்டில் நான் வந்து ரோஹித் ஷர்மா ப்ரிஃபர் பண்ணுறது ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா ரீசென்ட் டைம்ஸில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார்ட் கிடைக்குது ஸோ அதை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டும் பண்ணுற ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வச்சுருக்கார் ஸோ அதனால் நான் வந்து கேப்டன் சைஸ் கொடுத்துருக்கா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்கவே தேவை ஸோ அதனால் தான் கேப்டன் சைஸ் கொடுத்துருக்கேன் வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் போட நல்லா போட்டாலும் ஃபுல் கோட் ஆஃப் தவறு கூட போட்டு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அத்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை குறுக்கிட்டா மேபி மழை குறுக்கிட்டா ஹர்திக் பாண்டியாவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் குறுக்கிட்டான்றத விட கண்டிப்பாக இன்ட்ரப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ மழலாம் வந்துட்டா ஸோ கண்டிப்பாக ஹர்திக் பொறுத்த வரைக்கும் வித் த பேட் கண்டிப்பாக நம்ம நம்பர் ஃபோர் ஸ்லாட்டில் பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தான் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ஸோ அதனாலே நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வைஸ் கேப்டன் சாய்ஸ் அதை வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்ரன் ஹெட்மேர் இருக்காரு ஒரு நிகலாஸ் பூரன் இருக்காரு ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூட யூஸ் பண்ணலாம் ஸோ வெஸ்ட் இண்டீஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ஹெட்மேர் பூரண விட நான் ஃபஸ்ட்டு சஜெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெசன் ஹோல்டர் தான் சஜெஸ்ட் பண்ணுவோம் அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் போல் பண்ணாங்கனா மேபி ஜெசன் ஹோல்டர் ஒரு நல்ல வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து இருக்கிறதுக்கு அதிகமான ஒரு சான்சஸ் இருக்கு மேபி நீங்கள் அவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அண்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்தியன் பலர்ஸ்க்கு தான் போயிருக்கிறேன் மேபி வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் போலர் வேணால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஷ்தீப் சிங் பதில கூட நீங்கள் யூஸ் பண்ணால் பட் நான் அர்ஷ்தீப் சிங் கூட தான் போவேன் ஸோ அதனால தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சைடில் வந்து பவுலர்ஸை பிக் பண்ண முடியல மேபி ஒரு கேள் மேரிசை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு கூட ஒரு அகில் அக்கில் ஹோசேனை பிக் பண்ண அகில் ஹோசேன் அண்ட் ரொமாரேஷ் எப்பட் நான் எப்பயுமே சொல்கிறேன் ரீசெண்ட் டைம்ஸில் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்ஸ் எடுத்தது இவங்க ரெண்டு பேரும் தான் அதுலேயும் அக்கில் ஹோசேன் ஃபஸ்ட்டில் இருக்கார் ரொமாரேஷ் எப்பட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்கார் ஸோ மேபி வந்து ஒரு பெஸ்ட்டான ட்ரை அவுட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஸோ நீங்கள் அவங்க அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேள்மெர்ஸ் பார்த்தா ட்ரை பண்ணலாம் ஸோ கேள்மெர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டேல் பால் பண்ணார் டி டுவெண்ட்டில் எந்தளவுக்கு போல் பண்ணுவோம்ன்றது நம்ம இந்த மேட்ச் தான் தெரியும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு என்னுடைய ஒரு டிரீம் ரொம்ப டீம் இந்த டீம் வந்து ஓகே மட்டும் கொண்டு போக அப்படின்னு வேணா சொன்ன வச்சு நீங்களே ஒன்றும் டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறோம் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கிரிக்கெட் என்ன தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட பார்த்துருக்க நோட்டிஃபிகேஷன் பில்பன் பிரஸ் பண்ணுங்க அப்படிங்க பிரஸ் பண்ணுங்க மூணு ஆப்ஷனுக்கு ஆல் ஆர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் நான் போடக்கூடிய வீடியோ ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்